காணும் தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவம் சாந்தி. இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது பிரசித்தி பெற்ற காயத்ரி மந்திரத்தின் அர்த்தங்களை யஜுர்வேதத்தின் வாயிலாக காண உள்ளோம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை முதலாவதாக வைத்து, அதற்கடுத்து வரும் பூ, புவர், ஸ்வர் என்ற மூன்று சொற்களின் அர்த்தத்தை யஜுர்வேதம் இவ்வாறு நமக்கு குறிக்கின்றது. பூ என்று சொன்னால் பூமி, புவர் என்றால் அந்தரீட்சமாகிய நவகோள்கள் அடங்கிய விண்ணுலகம், ஸ்வர் என்று சொன்னால் தேவர்கள் வகிக்கும் சொர்க்கம். இவற்றில் எது உயர்வானதோ அதை அடைவதற்கு, இம்மூன்றில் எது உயர்வானதோ அதை அடைவதற்கு சவிதா என்ற ஞானசூரியன் எங்களது அறிவை தூண்டட்டும் என்று காயத்ரி மந்திரத்தின் பொருளாக யஜுர்வேதம் கூறுவதால், அந்த ஞானசூரியனின் உருவம், பெயர், இருப்பிடம், உருவம், பெயர், இருப்பிடம் இவற்றை தெரிந்து கொள்வதன் அவசியம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் வரும் கவிம் பிராண மனுசாசித்தாரம் அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்திய சர்வஸ்யதாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசம் பரஸ்தாத் எனும் ஸ்லோகன் தரும் பொருளானது, கடவுளின் உருவம் நிராகரமான அணுவினும் மிகச்சுரிய, அதே சமயம் சூரியனைப் போல் பிரகாசிக்கக்கூடியதாகவும், மனித சிந்தனைக்கும் சதோ ரஜோ தமோ என்ற இயற்கையின் முக்குண ஆதிக்கத்திலையும் கடந்து சிவி என்ற பெயரில் பரந்தாமத்தில் நினைக்கக்கூடியவராக உள்ள ஸ்ரீபிதாவுடன் தெய்வீக புத்தியால் தொடர்பு கொண்டு உயர்ந்தேலும் உயர்ந்த அந்த சொர்க்க பிராப்தியை அடைவதற்காக அனுதினமும் தியானமும் தவமும் பயில இந்த காயத்ரி மந்திரம் தரும் பொருட்படி நடந்து உயர்வான உயர்ந்திலும் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் அன்றாடம் தியானமும் தவம் செய்து வாழ்வோம் என்பதே இன்றைய காணொலியின் கருத்தாக உள்ளது. அனைவருக்கும் நமசிவிய ஓம் சாந்தி, நமசிவிய ஓம் சாந்தி, நமசிவிய ஓம் சாந்தி.